மதவெறி பாஜகதான் மிக முக்கிய மக்களினுடைய எதிரி. மக்களினுடைய எதிரி யாரோ அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிக முக்கிய எதிரி என்ற முறையிலே பாஜக ஆன்மீகத்தை மதத்தை எப்படி அரசியலிலே புகுத்துகிறது, எப்படிப்பட்ட பதட்டங்களை உருவாக்கி வருகிறது, மக்களை எப்படி பிளவுபடுத்த முயற்சி செய்கிறது, அவைகளையெல்லாம் முறியடிக்க வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு மதச்சார்பற்ற பெரிய கட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய கடமைகள் கூடுதலாகிறது. முதலாவதாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய தலைவர் பொறுப்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தினுடைய மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு சிந்தனை கொண்ட சித்தாந்தத்தில் ஈடுபாடு கொண்டு மக்களை ஒன்றுபடுத்துவதற்கும் போராட்ட அணியிலே அவர்களை தலைமையேற்பதற்கும் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அரசு அதிகாரத்தில் இருந்தபோதும் இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக கருத்துக்களை அதனுடைய செயல்வடிவத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த போர்ப்படையினுடைய மிகச்சிறந்த தளபதியாக இருக்கிறார் என்பதனால் அவருடைய வெற்றிக்கும் அவரை மீண்டும் தேர்வு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோன்று இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செயல் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். கழக மாநில அளவிலான தலைவர்கள் செயலாளர்கள் பொறுப்பில் பெண் என்ற முறையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அவர்கள் இணைந்திருப்பது என்பது உள்ளபடியே பாராட்டிற்குரிய ஒரு நம்பிக்கை வழங்கக்கூடிய பெண்களுக்கு நம்பிக்கை வழங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய மிக முக்கிய நடவடிக்கை என்ற முறையிலே அவர்களையும் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் 50% உள்ளாட்சியில் பெண்கள் பதவிகளில் இருப்பது அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ற முறையிலே இந்த கூட்டத்திலே கூட பெரும் திரளாக இந்த கூட்டம் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு கூட்டங்களில் இன்றைக்கு பெண்கள் அதிகபட்சமாக கலந்து கொள்வது என்பது இன்றைக்கு அந்த அமைப்பு ரீதியாக பெண்களை அவர்களுக்கான பொறுப்புகளை மிக முக்கிய பொறுப்புகளை வழங்கி அந்த அமைப்பு தன்னை மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறது என்ற முறையிலேதான் இங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அத்தகைய வாய்ப்புகளை எதிர்காலத்தில் நிச்சயம் கிடைக்கும் என்ற முறையிலே அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்றுதான் எனக்கு முன்னால் பேசிய நமது அன்பு சகோதரர்கள் இன்றைய அரசியல் நிலை குறித்து விளக்கியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் உள்கட்சியினுடைய தேர்தல் நடக்கக்கூடிய காலத்தில் அநேகமாக பத்திரிகையாளர்கள் மீடியாக்கள் ஏதாவது நடக்காதா என்று ஆவலோடு எட்டி எட்டி பார்த்தார்கள். நாற்காலிகள் பறந்தால்தான் ஜனநாயகம் இருக்கிறதாக அர்த்தம். நாற்காலிகள் பறக்கவில்லை, அமைதியாக தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சிக்குள் ஜனநாயகமே இல்லை என்று எந்த ஜனநாயகத்தையும் பார்க்காத பாரதிய ஜனதா கட்சி பேசுவதுதான் இருப்பதிலேயே பெரிய நகைச்சுவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஜனநாயகமற்ற
சில பாஜக உள்ளிட்ட கட்சி அமைப்புகளெல்லாம் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி தேர்தலில் ஏதாவது நடக்காதா என்று எதிர்பார்த்து அது மிகவும் அமைதியாகவும் உட்கட்சி ஜனநாயக தன்மையோடு நடந்து முடிந்திருப்பது அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த உட்கட்சி தேர்தலை, திராவிட முன்னேற்ற கழக அமைப்பினுடைய தேர்தலை அதனுடைய ஜனநாயகத்தை நிச்சயமாக பலப்படுத்தும். இளைஞர்களை, பெண்களை, இன்றைய தலைமுறையினரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் மட்டுமல்ல இந்திய நாட்டில் உருவாகி வளர்ந்து வரக்கூடிய பாசிச சக்திகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றுவதற்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த உட்கட்சி அமைப்பு ஒரு மிக முக்கிய வளர்ச்சியை நோக்கி செல்வது என்பது மிகவும் பயனளிக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும், ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பதவியா அந்த பதவியா என்பதை காட்டிலும் அமைப்பாளர் அமைப்பு தான் மிகப்பெரிய பதவியோடு இருக்கக்கூடிய ஒன்று என்ற முறையிலே முதலமைச்சர் அவர்கள் கூட அந்த பொதுக்குழுவிலே மிக அருமையாக சுட்டி காட்டினார்கள். ஆகவே இந்த அமைப்பாளராக, இந்த கட்சி அமைப்புக்குள் ஒரு உறுப்பினராக இருப்பது என்பது, பொறுப்புகளை பெறுவது என்பது பதவிக்காக அல்ல, இது மக்களுக்கான பணிகளை செய்வதற்கும் சேவைகளை செய்வதற்கும் என்று மிகச் சரியாக அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யாரை எதிரியாக பார்க்கிறது என்பதை அந்த பொதுக்குழுவிலே மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். மதவெறி பாஜக தான் மிக முக்கிய மக்களினுடைய எதிரி. மக்களினுடைய எதிரி யாரோ அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிக முக்கிய எதிரி என்ற முறையிலே பாஜக ஆன்மீகத்தை, மதத்தை எப்படி அரசியலிலே புகுத்துகிறது, எப்படிப்பட்ட பதட்டங்களை உருவாக்கி வருகிறது, மக்களை எப்படி பிளவுபடுத்த முயற்சி செய்கிறது, அவைகளையெல்லாம் முறியடிக்க வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு மதச்சார்பற்ற பெரிய கட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய கடமைகள் கூடுதலாகிறது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி திருமதி கனிமொழி அவர்களினுடைய வருகை நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஆகவே இந்த அடிப்படையில் மதுவெறி சக்திகளை வீழ்த்துவதற்கும் அவைகளை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு நாம் ஒன்றுபட வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த வகையிலே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கான பல்வேறு நடவடிக்கைகளை, அரசினுடைய நலத்திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண் உரிமையில் திராவிட முன்னேற்ற கழக கடந்த காலங்களில் பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான ஆணையத்தை சட்டப்பூர்வமாக்கியது போன்ற நடவடிக்கைகளோடு பெண் குழந்தைகளினுடைய கல்வி, அவர்களினுடைய பாதுகாப்பு, பெண்களினுடைய அரசு வேலை வாய்ப்பு, இவைகளில் நிச்சயமாக தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், நம்முடைய எம்பி கனிமொழி அவர்களும் கவனிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, கழக துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை வாழ்த்துவதிலும், அடுத்த கட்டத்தில் தமிழகத்தினுடைய மக்களுக்கு, தமிழக மக்களினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் எதிர்த்து ஒன்றுபடுவதற்கான இயக்க நடவடிக்கைகளில் நிச்சயமாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு தோழமையோடு நிற்கும் என்பதை தெரிவித்து வாழ்த்துக்களை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.